ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசபின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 9ஆம் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலித்திய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல் சுஸ்தமாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6வது வசனத்தை நான் வாசி கேட்போம். உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் தொடர்ந்து 3வது சுற்றாக நான் பார்த்து கொண்டு வருகிறோம். நான் வாசித்த வேதப்பில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட, தனக்கு ஆபத்து வந்தாலும் சரி நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். தனக்கு ஆபத்து வந்தாலும் நமக்கு அற்புதம் செய்கிற இயேசு. லேலுயா ஸ்தோத்திரத்துடைய நாம மகிமைப்படும். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் நமக்கு உதவி செய்கிறவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ 33 கோடி ஆண்டவர் மாறினாங்க, எத்தனையோ விதமான தெய்வங்கள் என்று சொல்லுகிற விக்கிரகங்கள் வழிபடப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அவைகளுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அது மற்றவர்களை பழிவாங்கும் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியம் செய்த கிராமத்தில் 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கொடையை நடத்துவாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், எதுக்கு நீங்கள் இப்படி நடத்துகிறீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், அது நடத்தலை அப்படின்னா எங்கள் ஊருக்கு ஆபத்து, அதனால் நாங்கள் அதை நடத்துகிறோம். ஸ்தோத்திரம் பாருங்கள், அதுக்கு காரியம் நடக்கலை அப்படின்னா ஊருக்கு ஆபத்து. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. அவருக்கு என்ன நேரிட்டாலும் சரி அதை பற்றி கவலைப்பட மாட்டார். நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் என்பதை தேவன் விரும்புகிறவர். அதைத்தான் வாசிக்கிறோம். ஒரு சூம்பின கையுடையவன் ஒருவனை அங்கே ஆண்டவர் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போதே சுற்றிலும் இருக்கிறவர் எல்லாரையும் பார்த்து சொல், அது ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறது. எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, இந்த ஓய்வு நாளே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நல்லது அப்படின்னா, ஒருத்தனுமே வாய் பேச மாட்டுக்கான். ஸ்தோத்திரம். எதை பெரிதாக நினைக்கிறான், ஓய்வு நாளை தான் பெரிதாக நினைக்கிறான். சில வேலைக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யக்கூடாது, தீ முட்டக்கூடாது, அப்படி ஒரு பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த ஓய்வு நாளில் நன்மை செய்யலாமா கூடாதான், அதுக்கு பதிலே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலாம் என்பதை அங்கே காட்டினார். நன்மை செய்யலாம் என்பதை அவனை கோபத்தோடு, ஆண்டவர் கோபப்பட்ட ஒரு இடத்தை இங்கே பார்க்குறோம். ஏன் கோபப்பட்டார், எல்லாம் தெரிந்து அதை குறித்து பேச மாட்டேங்க. ஸ்தோத்திரம். சிலவருக்கு நியாயம் இதுதான் என்று தெரியும், ஆனால் பேச மாட்டாங்க. இல்லை, இது நன்மை இதுதான் என்று தெரியும், ஆனாலும் பேச மாட்டாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனால் இயேசு அப்படி அல்ல, எது உண்மையோ அதை சரியாய் பிரதிபலிக்கிறவர். நன்மை செய்யணும் அப்படிங்கிறதான சட்டத்தை ஆண்டவர் அங்கே என்ன செய்தார், விலக்கி காண்பித்தார். அங்கே அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அதனால் என்ன ஏற்படுகிறது அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை கொலை செய்வதற்கு 2 கூட்டத்தார் விரோதிகளாக இருந்தவர்கள் ஒன்று சேருகிறார். பரிசேய கூட்டமும் ஏரோதியரும் ஒன்று சேருகிறதான ஒரு சூழ்நிலைகளை பார்க்குறோம். எதுக்கு, நன்மை செய்த இயேசுவை கொலை செய்யும்படியாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கு ஆபத்து இருக்கிறது, தனக்கு பிரச்சனை வருகிறது என்று தெரிந்தாலும் அவருடைய நோக்கம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, சூமின கை உடையவனுக்கு ஒரு அற்புதம் எப்படியாவது நிகழ்த்த வேண்டும், அவன் ஆரோக்கியப்பட்டு போக வேண்டும். அதனால் எனக்கு ஒரு தீமை நேர்ந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி அவனுக்கு சுகம் கொடுத்தேன். அதே தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யார் வேணாலும் உங்களுக்கு தீமை செய்யலாம், அல்லது நன்மை செய்ய வேண்டியவர்கள் வேடிக்கை பார்க்கலாம், அல்லது நன்மை செய்ய வருகிறவர்களை தடுக்கலாம், அல்லது நன்மை செய்கிற வருகிறவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், அல்லது நன்மை செய்ய வருகிறவர்களை
என்ன செய்யலாம், அவர்களுக்கு நன்மை செய்ய வருகிறவர்களுக்கு தீமை செய்ய திட்டமிடலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உண்மையான தேவடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே இந்த அனுதின கண்மணி தேன் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்குறேன். யார் தீமை செய்ய நினைத்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எது பலவீனப்பட்டு போயிட்டு நினைக்கிறீங்களோ, எது நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது, மற்றவர்கள் நம்மை பார்த்து கேலி செய்கிறார்கள், இந்த காரியம் எனக்கு வேதனை கொடுக்கிறது, இந்த காரியம் வாழ்க்கையில் எனக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படி நினைக்கிற அந்த காரியத்தில் தேவனுடைய வல்லமை இன்றைக்கு இறங்கப்போ, பரிசுத்தாவினுடைய மகிமை அங்கே இறங்கப்போ, ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எந்த காரியம் உங்களை அவமானப்படுத்துகிறதோ, எந்த காரியம் உங்களுக்கு மைனஸ் பாயிண்டாக தீமையாக இருக்கிறதோ, அதை எனக்கு நன்மையாக மாற்றப்போகிறேன். அவருடைய கையை, சூம்பின கையை என்ன செய்தார் அப்படின்னா, ஸ்தோத்திரம் சரியாக்கினார், மறு கையை போல. அப்போ நம்முடைய பலவீனப்பட்ட இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படப்போ, தேவன் என்ன செய்வார், அற்புதம் செய்வார். அதை ஒருபோதும் மறந்துடுறாங்க. மல்கூஸ் காதை பேதுரு என்ன செய்தான், வெட்டினான். ஆண்டவர் எங்கே போகிறாரு, சிலுவை மரணத்துக்கு நேராக கடந்து போகிறார். ஆனால் மல்கூசுடைய காதை அவர் ஒட்ட வைத்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அதுக்கு அவர் கடந்து போகிறதை பார்த்து ஜீவனை விடக்கூடிய நேரம். ஸ்தோத்திரம், தன்னுடைய தாயை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்து யோவானிடத்தில் ஒப்படைத்ததை பார்க்க, சிலுவை மரணத்திலே அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறதை பார்க்க, அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை, ஆனாலும் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் வாழும்படுகிறார். கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் எழுதுகிறார், அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக. அருமையான தேவப்பிள்ளையே, அதனால் இன்றைக்கு அதே இயேசு இந்த அனுதின கிழமை தேர் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். என்ன நடந்தாலும் சரி, நாம் சுகமாய் வாழ்வதை விரும்புகிறவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அவரை விசுவாசியுங்கள். பரலோக பிதாவே, நீ கொடுத்த ஜீவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மனிதன் எங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும், அல்லது மனிதன் எங்களை வாழ வேண்டாம் வாழ விடாதபடி தடுத்தாலும் சரி ஐயா, அந்த சூமியின கையுடைய மனிதனுக்கு அற்புதம் செய்தவர், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, வியாதியினாலும் பண கஷ்டத்தினாலும் வறுமையினாலும் தரித்திரத்தினாலும் ஏழ்மையினாலும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், பலவீனமாய் காணப்படுகிற எல்லா காரியங்களும் கர்த்தர் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்து ஒரு அதிசயத்தை செய்து உடைய நாமத்தை நீர் உயர்த்தப் போகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கு நீர் வாழ்வு கொடுக்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம். உமக்கு என்ன தீமை நேரிட்டாலும் எங்களுக்காக ஜீவனை கொடுத்திரையா, அந்த அன்பை நினைக்கிறோம், அந்த அன்பு வெளிப்பட போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கிற நல்ல பிதா ஆம். கால் பிளஸ் யூ. நாளைக்கால அனுதின கிழமை தின நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமாம்.